any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand scan pannu scam paaru கிழியும் பாஜகவின் ஊழல் முகம். அப்போ கர்நாடகா, இப்போ தமிழ்நாடு. காங்கிரஸ் வைத்த போஸ்டர் வெடி. கதிகலங்கி கிடக்கும் கமலாலயம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை என்பதால் அரசியல் களத்தில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன. அதிலும் தங்களுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் வாக்குறுதிகளை அச்சிட்டு துண்டு பிரசுரங்களாக விநியோகிப்பது ஒரு புறம் இருந்தாலும், எதிரணியை குறிவைத்து நவீன முறையில் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ளது. அதன் நீட்சியாக தற்போது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடி படத்துடன் கூடிய QR ஸ்கேன் கோட் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் அதனை ஒட்டியவர்கள் பாஜகவினர் அல்ல, ஆளும் பாஜக அரசை விமர்சிக்கும் வகையில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இத்தகைய நூதன பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றன. அந்த போஸ்டரில் உள்ள பிரதமர் மோடியின் உருவத்தை மொபைல் போனில் ஸ்கேன் செய்தால் கருப்பு பணத்தை வசூலிப்போம் என்று கூறியது, தேர்தல் பத்திர விவகாரம், பாரத் மாலா திட்டசாலை பணிகளில் கூடுதல் தொகை செலவழித்த விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஒருவர் பேசுவது போல் குரல் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அந்த ஸ்கேன் கோடு மூலம் சுமார் 2 நிமிடங்கள் ஓடும் அந்த வீடியோவில் ஊழல் நிறைந்த இந்த மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம் மானத்தையும் கோவணத்தையும் இழக்க நேரிடும், கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் ₹15 லட்சம் வரவு வைக்கப்படும் என சொன்னார்கள். ஆனால் அது என்ன ஆச்சு? இவர்கள் செய்யும் வசூல்தான் அதிகமாகி உள்ளது என அந்த வீடியோவில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தேர்தல் பத்திர ஊழல், சுங்கச்சாவடி முறைகேடு, பாரத் மாலா, துவாரகா விரைவு பாலம் கட்டுமானம் என பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிடும் அந்த நபர் ஊழலில் ஊறி திளைக்கும் பாஜக அரசை புறம் தள்ளிவிட்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் என நவீன முறையில் வாக்கு சேகரிக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களை ஆண்கள் பெண்கள் என பலரும் ஸ்கேன் செய்து மோடி அரசின் ஊழல்களை கேட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அதே நேரம் இந்த போஸ்டர்கள் யாரால் ஒட்டப்பட்டுள்ளது என்ற விவரம் அதில் இல்லை. ஆனால் ஒட்டப்படும் போஸ்டர்களில் அச்சகம், வெளியீட்டாளர்கள் விவரம் கட்டாயம் இடம்பெற வேண்டும், இது தொடர்பாக அனுமதி பெற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜிபே ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க என்ற வாசகங்களுடன் QR கோட் உடன் கூடிய போஸ்டர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் நள்ளிரவில் ஒட்டி சென்றதாக தெரிகிறது. இத்தகைய சூழலில் தமிழ்நாடு முழுவதும் வேலூர், திருப்பூர் என பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பலரும் இந்த போஸ்டர்களை ஸ்கேன் செய்து பிரச்சார விளம்பரத்தை கேட்டு வருகின்றனர். இதற்கிடையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய முதல்வர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான பாஜக அரசுக்கு எதிராக பே CM என்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்தது. மேலும் அந்த தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சிக்கு QR ஸ்கேன் கோட் போஸ்டர்கள்
ஒரு துருப்பு சீட்டாக அமைந்த நிலையில் தற்போது அதே பிரச்சார யுக்தியை தமிழ்நாட்டிலும் முன்னெடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.